ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிங்களா கேபன்ஜி யோசிச்சலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐடைய புதிய அறிவிப்பு தான் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முழு விவரத்தை வந்து புதுப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படி புதுப்பிக்காத உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டு வச்சு நீங்கள் எடுக்க போகும்போது எடுக்க முடியாது என்னென்னு காரணம் அந்த கேஒசி கேஒய்சிங்கிறது உங்களுடைய முழுமையான விவரங்கள் நீங்கள் எஸ்பிஐ வங்கியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க உங்களுடைய ஆதாராக இருக்கும் இல்லாட்டி ஓட்டர் ஐடியாக இருக்கும் இல்லாட்டி ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஊர் விட்டு ஊர் போயிருக்கலாம் இல்லை மாநிலத்தை விட்டு மாநிலம் போயிருக்கலாம் அந்த மாதிரி பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அதனால் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி உதவியின்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் கை கணக்கு வச்சுங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கேஒசியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து இதுவரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கேஒசி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க கேஒசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இல்லை இதில் வந்து ஏதாவது ஒன்று அதுவும் ஒரிஜினல் கொடுக்க வேண்டியில்லை அதோடைய ஜெராக்ஸ் இருந்தாவே போதும் ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரெண்டாவது வாக்காளர் அடையாள அட்டை மூணாவது வாகனர் ஓட்டுநர் உரிமம் நானாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்துச்சுன்னாவே போதும் உங்களுடைய கேஒசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமீபத்திய புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கல புது ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரொம்ப ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறி இருக்கும் அதனால் வந்து புதுசாக உள்ள புகைப்படத்தை கேட்டிருக்காங்க அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கேஒசியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி நீங்கள் கேஒசி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் கேஓசி எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இல்லை போன வருஷமோ இல்லை அதுக்கு முந்த வருஷமோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு எதுக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இதில் கொடுக்க தேவையில்லை கேவைசி கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னா தான் இது வந்து எல்லாருக்கும் வராது சிலவங்களுக்கு மொபைல் மூலமாக கூட உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அப்போயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொபைல் மூலம் உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு கேஓசி போய் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட் பேங்க் வந்து அவங்க எல்லா கிளையிலையும் வந்து நிறைய இப்போ கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணாதவங்க இந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனலாக இருந்துக்கலாம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோஸை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்